السلام عليكم ورحمة الله وبركاته. நம் ரப்பை விளங்கி வணங்குகிறோம், அல்லாஹ்வை என் எஜமானன் என்று விளங்கி கைகட்டுகிறோம். கைகட்டியதற்கு பின்னால் வஜ்ஜஹத் ஓதுகிறோம். வஜ்ஜஹத் ஓதுகிற பொழுது இறைவா அரசாளும் எஜமானனே, உலகத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் உன் தொழிலாக கொண்டிருக்கும் என் எஜமானனே, வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன் என்ற ஆயத்தை ஓதுகிற பொழுது, அது குர்ஆனுடைய ஆயத்து, நாம் வஜ்ஜஹ்த் என்று ஓதுகிறோம். ஓதுகிற பொழுது இதயம் நடுங்க வேண்டும். அப்படி நடுங்க வேண்டும் என்றால் அல்லாஹுவை விளங்கி வணங்குவோம். சின்ன பிள்ளையில 12 வயசுல எப்படி தொழுக ஆரம்பிச்சோமோ அப்படிதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் என்றால் அப்பமெல்லாம் கொஞ்சம் சிந்தனை குறைவு தான். வயசு ஏற ஏற குடும்ப பாரம் அதிகரிக்க அதிகரிக்க சிந்தனைகள் அதிகமாகிறது. எல்லாவற்றிற்கும் முன்னேற்றம் இருக்கிறது, வணக்கத்தில் முன்னேற்றம் இல்லை, பின்னோக்குதல் இருக்கிறது. 12 வயதில் 13 வயதில் தொழுகை கடமையாகி தொழுத நானும் நீங்களும் 50-60 வயதுகளை தொட்டதற்கு பின்னால் நம்முடைய வணக்கத்தில் மாற்றம் வந்ததா? ஏதாவது ஒரு தொழுகையில் நமக்கு அழுகை வந்திருக்கிறதா? ஏதாவது ஒரு தொழுகையில் என் ரப்பாகிய அல்லாஹுவுக்கு முன்னால் நிற்கிறேன், எஜமானனாகிய அல்லாஹுவுக்கு முன்னால் நிற்கிறேன் என்று ஆடிப்போனது ஒரு தடவையாவது உண்டா? எத்தனை தடவை சேல் டாக்ஸ் ஆபீசருக்கு முன்னால் நடுங்கி போயிருக்கிறோம். கலெக்டர் ஆபீஸில் ஒரு அதிகாரியிடத்தில் மனு கொடுக்கிற பொழுது ஏதாவது தவறு வந்து விட்டது என்று சுட்டிக்காட்டினால் தொலைஞ்சுதுரா, இன்றைக்கு திருப்பி அனுப்பிடுவானோ என்று பயந்து நடுங்குகிறோம். ஒரு சாதாரண அதிகாரிக்கு கொடுக்கிற மரியாதை கூட என் எஜமானனாகிய அல்லாஹ்வுக்கு இல்லை என்றால் நம்முடைய வணக்கம் வணக்கமாக இல்லை. அதனால் தான் சொல்வார்கள், அல்லாஹ்வை விளங்குவதற்கு முதல் அந்தஸ்து தௌபா, இரண்டாவது அந்தஸ்து ஜுஹுதி என்ற பற்றற்ற தன்மை. பற்றற்ற தன்மை என்றால் எதை அல்லாஹ் தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ கிடைச்சிருக்கு, நம்ம அப்படித்தானே சொல்றோம், ஏதோ வியாபாரம் நடக்குது, ஏதோ யாரோ தாராங்க, ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, நிறைவாக இருக்கிறோம் என்ற வாழ்க்கை வர வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் போக வேண்டும். மூன்றாவது சொல்வார்கள் அல் ஹவுஃப், அல்லாஹ்வை பற்றிய பயம். ஒரு சாதாரண பயம், ஒரு சாதாரண பயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அத்துணை பேரையும் பாதுகாப்பானாக, கொடுமையான கடுமையான நோய்களை விட்டும் பாதுகாப்பானாக, முடக்கி போடுகிற நோய்களை விட்டும் பாதுகாப்பானாக, கடைசி வரையிலும் நம் சுய தேவைகளை நாமே நிறைவேற்றுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே,
ஒரு கேன்சர் என்ற ஒரு கொடுமையான நோய். அந்த நோயை நினைக்கிற பொழுதெல்லாம் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என் குடும்பத்தை பாதுகாத்து விடு, எங்கள் மக்களை பாதுகாத்து விடு, உலக முஸ்லீம்களை பாதுகாத்து விடு என்ற வார்த்தை சொல்லுகிறோம். ஏன், காரணம் என்ன? அந்த நோயின் கடுமையை விளங்கினோம். அது தாக்கப்பட்டவர்கள் சில மாத காலங்களில் நம்மை விட்டு விடைபெற்று விடுகிறார்கள். அந்த நோயின் தாக்கம் புரிந்தவர்கள் விளங்கிக் கொண்டவர்கள் பயப்படுகிறோம். அதை கேட்டதுமே அஸ்தஃபிருல்லாஹ் அலீம், அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற வார்த்தையை சொல்கிறோம். ஒரு நோயை விளங்கிய அளவு கூட நம் எஜமானனாகிய அல்லாஹ்வே விளங்கவில்லை. முதலில் தௌபா, இரண்டாவது பற்றற்ற தன்மை, மூன்றாவது ஹவுஃப் என்ற பயம் என்கிறார்கள். பயம், அல்லாஹ்வை பற்றிய பயம். வபில் ஹவுஃபி, ஹவுஃபை கொண்டு நீங்கள் ஜாவிசு கனாதீரன்னாரி, நரகத்தினுடைய கிடங்குகளை தாண்டி கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பற்றிய பயம். ஏதாவது ஒரு சின்ன தவறு ஏற்பட்டால், ஒரு சிறிய தவறு ஏற்பட்டால் அதெல்லாம் வரத்தான் செய்யும். இன்றைக்கு நிறைய ஹராம்கள் எல்லாம் ஹலால்களாக ஆக்கப்படுகிறது. என்ன சொல்கிறோம், இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா அல்சா? இதெல்லாம் சாதாரணமாக தொழுகையில் ஒரு பேணுதலை கையாளுங்கள் என்று சொன்னால் கூட, ஆமா இவர் பெருசா படிச்சிட்டார் என்ற நிலைப்பாடுகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பழைய காலங்கள் நம்முடைய தலையில் கொட்டி பெரியவர்கள் நம்மை திருத்தினார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் வயது முதிர்ந்தவர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஏதாவது தவறு ஏற்பட்டால் அன்போடு சொல்ல வேண்டியதை அன்போடு சொல்லி திருத்துவார்கள், கண்டிக்க வேண்டியவைகளை கண்டித்து திருத்துவார்கள். அப்படி திருந்துகிற வாழ்க்கை இல்லாமல் போனது. அருமையான சகோதரர்களே, ஹவுஃப் என்ற பயத்தை கொண்டு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்கிறார்கள், பயத்திற்கு பின்னால் அஷ்ஷௌக், அல்லாஹ்வின் பக்கமுள்ள மிகப்பெரிய பிரியம். தௌபா செய்துவிட்டோம், உலகத்தில் நீ எதை தந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கிறோம், உன்னை பற்றிய பயம் இருக்கிறது என்கிறோம். நாலாவது, உன் மீதுள்ள பிரியம். நீதான் என்னை வாழ வைத்தவன், என்னை உயிர்ப்பிக்க வைத்தவன். அற்ப ஜலம் அக்கினியால் அழியாமல் என்னை காவல் செய்து, தக்கலை வாழும் பீரப்பா அவர்கள் சொல்வார்கள், அற்ப ஜலம் நுத்துஃபா என்ற அந்த விந்து துளியை அழியாமல் காவல் செய்து. அற்ப ஜலம் அக்கினியால், அக்னி என்ற தாயின் வயிறு, சூடு நிறைந்த அந்த வயிறு, அந்த வயிறுக்குள்ளால் அழியாமல் காவல் செய்து, அழியாம என்னை காவல் செய்து, அந்நுத்துஃபால இருந்து என்னை பாதுகாத்தவனே. பஸ்ஸில் ஒரு நாள் ஒரு ஆள் டிக்கெட் எடுத்தா கீழே இறங்குகிற பொழுது நன்றி சொல்லி இறங்குகிறோம். ஒரு டிக்கெட் கூட சேர்த்து எடுத்துட்டார் என்பதற்காக வேண்டி நன்றி சொல்லி இறங்குகிறோம். தப்பி தவறி அவரை பார்த்து நன்றி சொல்லவில்லை என்றால் ஒரு போன் போட்டு அவசரத்தில் இறங்கி வந்துட்டேன் என்று சொல்லுகிறோம். நுத்துஃபாவில் இருந்து நம்மை பாதுகாத்து உணவளித்தவன் அல்லவா அல்லாஹ்? தாயின் வயிற்றில் 10 மாத காலம் நம்மை பாதுகாத்தவன் அல்லவா அல்லாஹ்? எத்தனை குழந்தைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், 3 மாசத்தில் அபார்ஷன், வெளியேறிவிட்டது, என்னை அப்படி வெளியேற வைக்கவில்லையே. 4 மாசத்தில் வெளியேறிய குழந்தைகள் எத்தனை, பிறக்கிற பொழுது இறந்து குழந்த பிறந்தைகள் எத்தனை, இறந்தே பிறந்துவிட்ட குழந்தைகள், என்னை அப்படி அல்லாஹ் பிறக்க வைக்கவில்லையே. நுத்துஃபாவில் இருந்து என்னை பாதுகாக்கக்கூடியவன் அல்லவா, எனக்கு உணவை தந்தவன் அல்லவா, எனக்கு சுவாசிக்க காற்றை தந்தவன் அல்லவா, என்னை தாயின் வயிற்றில் பாதுகாத்தவன் அல்லவா, பிறக்கிற பொழுது ஏற்படுகிற தடங்கல்களை விட்டும் பாதுகாத்தவன் அல்லவா, பிறந்து வாழுகிற பொழுது ஏற்படுகிற எத்துணை தடைகள், எத்துணை குழந்தைகள் சிறு சிறு நோய்களினால் இறந்து விடுகிறது, என்னை இறக்காமல் என்னை பாதுகாத்தானே, இன்று வரையிலும் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறானே. உலகத்தில் அற்ப சொற்ப விஷயங்களுக்காக வேண்டி நன்றி சொல்லுகிற நானும் நீங்களும்
என் எஜமானனாகிய அல்லாஹ் என்னை நுத்ஃபாவில் இருந்து பாதுகாக்கும் அல்லாஹ், என்னை கபரில் பாதுகாக்கும் அல்லாஹ், மஹ்ஷரில் பாதுகாக்கும் அல்லாஹ், சுவர்க்கம் வரையிலும் என்னை கொண்டு சேர்க்கும் என் எஜமானன், சுவனத்தில் என் கண்மணியோடு என்னை சேர்த்து வைக்கும் எஜமானன் அல்லாஹ் என்ற எண்ணம் வருகிற பொழுது வஜ்ஜஹ்து வஜ்ஹியல்லதி எப்படி நாம் ஓதுவோம்? அல்லாஹ்வை விளங்காததின் காரணத்தினால் வணக்கம் வணக்கமாக இல்லை. விளங்குவதற்குத்தான் நாதாக்கள் தௌபா செய்யுங்கள், ஜுஹுது பற்றற்ற தன்மையோடு இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பற்றிய பயத்தோடு இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஷவுக், பிரியம். எப்படி பிரியம்? ஒருவர் நமக்கு உபகாரம் செய்து கொண்டே இருக்கிறார், ஊர் தெரியாத உபகாரம் செய்கிறார், நாடு தெரியாது, அட்ரஸ் தெரியாது, மாதந்தோறும் ஒரு 10,000 ரூபாயை அனுப்பி கொண்டே இருக்கிறார். நல்ல செலவழிக்கிறோம். திடீரென்று ஒரு நாள் அவர் சொல்கிறார், நான் திருநெல்வேலி வந்திருக்கிறேன், என்னை வந்து பாருங்கள் என்று சொன்னால், இவ்வளவு காலம் நமக்கு உபகாரம் செய்தவர் ஓடி எல்லா வேலையையும் அப்படியே நிறுத்திவிட்டு ஓடிச் செல்கிறோம். என்ன காரணம்? எனக்கு உபகாரம் செய்த மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உபகாரம் செய்ததை போன்று யாராவது செய்ய முடியுமா? என்னை நுத்ஃபாவில் இருந்து பாதுகாத்தவன் அல்லவா, இன்று வரையிலும் பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் அல்லவா, இனி மேலும் பாதுகாக்கக்கூடியவன் அல்லவா, தொழுகையில் நிற்கிற பொழுது என்னை தொலை வைத்தவன் அல்லவா, எத்தனையோ பேரை ஊர் சுற்ற வைத்து விட்டு என் எஜமானன் அல்லவா, அவன் பள்ளியில் என்னை கொண்டு வந்து நிறுத்தினான், நிறுத்தியவன் என் எஜமானன் அல்லவா, அவனை சந்திக்க வேண்டும், அவனை சந்திக்க வேண்டும். அவனை சந்திக்கிற பொழுது நல்ல சந்திப்பாக இருக்க வேண்டும். நல்ல சந்திப்பு என்றால் அவன் தந்த நியமத்துகளை எடுத்து கையாண்ட நானும் நீங்களும் அவனுக்கு மாறு செய்யாமல், மாறு செய்திருந்தால் கூட பாவ மன்னிப்பை தேடியவர்களாக, பரிசுத்தம் மிக்கவர்களாக ரப்புல் ஆலமீனை நாம் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது தௌபா செய்து பற்றற்ற தன்மையில் வாழ்ந்து அல்லாஹ்வின் மீதுள்ள பயத்தோடு இருந்து அவனை சந்திக்க வேண்டும், அவனை சந்திக்க வேண்டும் என்ற ஷவுக்கோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாம் தேடுவோம். நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், அந்த நண்பர் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார், என்ன சொல்வோம்? எனக்கு சீஃப் மினிஸ்டர் பழக்கம், எனக்கு இன்ன மினிஸ்டரோடு நெருக்கம், நான் சொன்ன அவர் செய்வார். எதற்காக சொல்லுகிறோம்? ஒரு சாதாரண தாஸ் தாசில்தாரோடு ஒரு தொடர்பு இருந்தாலே சொல்லி காட்டுகிறோம், அவருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம், நாம் சொன்னால் நடக்கும். ஏன் சொல்லுகிறோம்? அவர் என்னை பொருந்தி கொண்டிருக்கிறார், என் மீது அவரிடத்தில் ரிமார்க் இல்லை, என் மீது அவரிடத்தில் ரிமார்க் இல்லை. அவனா, அவன் எனக்கு துரோகம் செய்தவன் என்ற வார்த்தை அவரிடம் வராது, அந்த எண்ணம் வராது என்பதற்காக சொல்கிறோம். ஒரு சாதாரண அதிகாரியிடம் இருந்து பெரிய அதிகாரி வரை இப்படி சொல்கிறோம் என்றால், நமக்கு உபகாரம் செய்தவன், நுத்ஃபாவில் இருந்து நம்மை பாதுகாத்தவன், பாதுகாப்பவன், உணவை தந்து அதை உண்ண வைப்பவன், தண்ணீரை தந்து குடிக்க வைப்பவன், அனைத்தையும் செய்த ரப்புல் ஆலமீன், அவனுடைய திருப்பொருத்தம் வேண்டாமா? யஹ்ய இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், வபிர் ரிலா, ரிலாவை கொண்டு லபிசு கராதிபல் உபூதியா, அடிமை என்ற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். ஆசிரியர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம், நமக்கு எக்ஸாம் நடத்த வரக்கூடிய அந்த தேர்வாளர் நம்மை புரிந்து கொண்டால் 2 மதிப்பெண்களை கூட போடுவார் என்று நினைத்து அவருடைய பொருத்தத்திற்கு காரணமாக நடக்கிறோம். வரக்கூடிய அலுவல் அதிகாரி நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவரை திருப்திப்படுத்துவதற்காக ஹராமை செய்தாவது அவர் திருப்தியை விலைக்கு வாங்குவதற்கு துடிக்கிறோம். நம் ரப்புல் ஆலமீன், உலகத்தில் உள்ள அதிகாரிகள் ஒன்றும் செய்துவிட முடியாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைத்தது என்றால், அவனுடைய திருப்பொருத்தம் எனக்கு நமக்கு கிடைத்தது என்றால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் கிடைத்தால் என்ன நடக்கும்? இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான்,
அல்லாஹ் சொல்றான், எனக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், இபிலீசே ஷைத்தானே நீ அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்கிறான் அல்லாஹ். உலகத்திலேயே நமக்கும் எதிரி அல்லாஹ்வின் எதிரி. அல்லாஹ் சொல்கிறான், என் திருப்பொருத்தத்தை வாங்கிய சில அடியார்கள், இன்ன இபாதி என் அடியார்கள் என் பிரியத்துக்குரியவர்கள், என் நேசத்துக்குரியவர்கள், என் திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள், அவர்களுடைய திருப்பொருத்தம் அவர்களுடைய பொருத்தம் இருக்கிறதே, அந்த பொருத்தத்தின் காரணத்தினால் அவர்களை நான் உயர்வாக்கி வைக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால், ஏழாவது சொல்வார்கள், ஹுப்பு, அல்லாஹுவின் மீது பிரியம், அல்லாஹுக்காக வேண்டி பிரியம், அல்லாஹ்வின் மீது பிரியம், அல்லாஹுக்காக வேண்டி பிரியம். அல் ஹுப்பு லில்லாஹ் வல் புக்து லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி ஒருவரை நேசிக்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டி ஒருவரோடு அமர்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டி ஒருவரோடு அமர்ந்து சாப்பிடுகிறோம், அல்லாஹுக்காக வேண்டி வெறுத்து ஒதுக்குகிறோம். அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உலகத்திலேயே நமக்கு மற்றவைகளை விட பிரியம் அதிகமாக மாற வேண்டும். அப்படி மாறுகிற பொழுது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வபில் மஅரிஃபா மஅரிஃபா என்ற ஞானத்தை தருகிறான். ஆறு கோட்டைகளை தாண்டி வந்தால் ஏழாவது கோட்டை ரப்பல் ஆலமீனை அறியும் தன்மையை அல்லாஹ் தரு. அருமையான சகோதரர்களே, வமா ஹலக்குத்துல் ஜின்னவல் இன்ச இல்லாலி அபுதூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் நான் படைத்தேன் எதற்கு தெரியுமா? என்னை வணங்குவதற்கு என்ற அர்த்தத்தை விட ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் திருக்குரான் விரிவுரையாளர்களின் தலைவர் சையிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஐயஅரிஃபூன், அல்லாஹ்வை விளங்குவதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ்வை விளங்குவதற்காக துடித்தார்கள் ஞானவான்கள். அல்லாஹ்வை விளங்குவதற்காக, அல்லாஹ்வை விளங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அருமை சகோதரர்களே. பக்கத்து வீட்டில் பார்க்குறோம், எட்டு குழந்தை, ஒன்பதாவது குழந்தையும் நல்ல முறையில் பெற்றெடுத்திருப்பா ஒரு தாய். அதுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு மனுஷன் 15-20 வருஷமாக ஒரு குழந்தை இல்லாமல் தவிப்பான். 15 வருடத்திற்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைத்திருக்கும், அந்த குழந்தையும் ஊனமாக பிறக்கும். அல்லாஹ்வுக்கு தெரியாமலா இது பிறந்தது? அல்லாஹ்வுக்கு முடியாமலா பிறந்தது? ஏன் இதை அல்லாஹ் செய்கிறான்? ஏன் இதை அல்லாஹ் செய்கிறான்? ஒரு குடும்பத்தில் பெற்றெடுத்த தந்தை இறந்திருப்பார், அதற்கு பின்னால் ஒரு மகன் அந்த குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பான், திடீரென்று அவனும் ஆக்சிடென்ட்ல போய் மௌத்தாகி விடுவான். ஏன் இதை அல்லாஹ் செய்தான்? எஜமானன் அடிமைகளின் மீது கிருபை உள்ளவன் அல்லவா? கிருபை இல்லாதவனா அல்லாஹ்? தாயை விட 70 மடங்கு கிருபை உள்ளவன் அல்லவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? இதனால் தான் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ், உன்னை விளங்கும் பாக்கியத்தை நீ எனக்கு தா, யா அல்லாஹ், உன்னை நான் விளங்க வேண்டும், நீ செய்வதெல்லாம் நன்மையே, நீ செய்தது எதுவும் தவறில்லை என்று நான் விளங்க வேண்டும். அப்படி விளங்கும் பாக்கியத்தை தா, விளங்கும் பாக்கியத்தை தா, விளங்கும் பாக்கியத்தை தா என்று தன்னுடைய அரண்மனையில் பங்களாவிற்கு மேலால் ஏறி நின்று கொண்டு அப்படியே சுற்றி சுற்றி வருகிறார். இறைவா, உன்னை விளங்கும் பாக்கியத்தை நீ எனக்கு தா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதுதான் அப்படியே கொஞ்ச நேரம் உலாவிவிட்டு தன்னுடைய சிம்மாசனத்தில் அரியணையில் போய் உட்காருகிறார். கதவு தட்டும் சப்தம் கேட்கிறது. கதவை திறந்து பார்க்கிறார்கள், ஒரு பங்கரை தோற்றத்தோடு ஒருவர் நிற்கிறார். வந்தவரிடத்தில் கேட்டார்கள், எங்கப்பா வந்தான்? என் ஒட்டகத்தை காணோம், தேட வந்தேன். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. உன் ஒட்டகம் காணாம போனா அதை வயல்வெளிகளில் போய் தேட வேண்டும், இங்க வந்து அரண்மனையில் நீ தேடுகிறாயா என்கிற பொழுதுதான் வந்த பரதேசி தோற்றத்தில் உள்ளவர் சொன்ன வார்த்தை, நீங்க மட்டும் அரண்மனைக்குள்ளால் இருந்து கொண்டு அல்லாஹ்வை தேடினீர்கள் என்றால் நான் உன் ஒட்டகத்தை உங்க அரண்மனையில் தேடுவதொன்னும் அப்படி பெரிய ஆச்சரியமான செய்தி இல்லையே.
யார் நீ என்று பின்னால் ஓடத் தொடங்கினார்கள். ஆளை காணவில்லை. ஓடினார்கள் இப்ராஹிம் இப்னு அதஹம் ஓடினார்கள். அதற்கு பின்னால் எனக்கு அரியணை தேவையில்லை, அரசாங்கம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை என்று துடித்தார்கள். இன்னும் சிலர் விளக்கம் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், யா அல்லாஹ் உன்னை நான் விளங்க வேண்டும், உன்னை நான் விளங்க வேண்டும், உன்னை நான் விளங்க வேண்டும் என்று தன்னுடைய மனவரையில் தான் படுக்கிற படுக்கை அறையில் மத்திக்கு மேலால் படுத்துக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தன்னுடைய மெத்தையை சரி செய்யக்கூடிய அடிமை பெண் மெத்தையெல்லாம் சரி செய்து வைத்துவிட்டு அதிலே தன்னை அறியாமல் கண்ணை சிந்து தூங்குகிறாள். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓடோடி வந்து பார்க்கிறார்கள். தான் படுக்கிற அந்த படுக்கையில் அடிமை பெண் படுப்பதா என்பதற்காக சாட்டை எடுத்து ஓங்கி அடித்து எழுப்புகிறார்கள். அப்பொழுது அந்த அடிமை பெண் சிரித்தாளாம். அடியை வாங்கிவிட்டு சிரிக்கிறாயா என்கிற பொழுது அந்த அடிமை பெண் சொன்ன வார்த்தை, சில நிமிட நேரங்கள் இந்த மெத்தையில் படுத்ததற்கே எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்றால், காலா காலம் இந்த மெத்தையில் படுக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையோ எனக்கு தெரியவில்லையே. காலா காலம் இந்த மெத்தையில் படுக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையோ எனக்கு தெரியவில்லையே என்று நினைக்கிற பொழுது இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், யா அல்லாஹ் உன்னை விளங்கும் தௌஃபீக்கை தா. ஒரு ரெண்டு ரகாத்து சுபுஹ் தொழுகையில வஜ்ஜஹத்தை முறையாக ஓதி, பிஸ்மில்லாவை ஒழுங்காக ஓதி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தில் உள்ள அனைத்து புகழும் இறைவா உனக்கே சொந்தம் என்று சொல்கிற பொழுது, எனக்கு புகழில்லை, என் பிள்ளைக்கு புகழில்லை, என் குடும்பத்துக்கு புகழில்லை, எல்லா புகழும் உனக்கு சொந்தம், என் படிப்புக்கோ, என் அதிகாரத்துக்கோ, என் ஆணவத்திற்கோ, செருக்கிற்கோ, பெருமைக்கோ ஒன்றுமில்லை, யா அல்லாஹ் நீதான் அத்தனைக்கும் சொந்தக்காரன் என்று அல்ஹம்து ஒரு நாளாவது ஓதி இருக்கிறோமா? அர் ரஹ்மானிர் ரஹீம், இறைவா பக்த ரட்சகனும் சர்வ ஜீவ தயாபரணமாகிய அல்லாஹ், கம்பத்தில் வாழும் அம்பா நாயகி இந்த அர்த்தத்தை தான் சொல்வார்களாம். பக்த ரட்சகன், பக்தர்களின் ரட்சகனாக இருப்பான் ரஹீம். சர்வ ஜீவ தயாபரன், உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை ஜீவன்களுக்கும் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கும் உணவை கொடுப்பவன், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அருள் செய்பவன், உலகத்தில் மறுமையினால் ஆகிரத்தில் நல்லவர்களுக்கு மட்டும் உதவி செய்பவன் என்று எத்தனை நாள் கேள்விப்பட்டிருக்கிறோம். தொழுகையில் வந்து வணக்கத்தில் நிற்கிற பொழுது எந்தாவது அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இமாம் ஓதுகிற பொழுது இந்த எண்ணம் நம்முடைய இதயத்தில் வந்ததா? ஏன் வரவில்லை? 15 வருஷம் தொழுகிறோம், 20 வருஷம் தொழுகிறோம், 30 வருடம் தொழுகிறோம். போக போக இன்னும் நிறைய எண்ணம் கூடுதே தவிர குறைவதாக தெரியவில்லையே. ஏன் குறையவில்லை? மாலிகியோமித்தீன், கியாமத்து நாள் என்று ஒன்று இருக்கிறது. உலகத்தில் நான் ஏமாற்றி வாழலாம், பாவம் செய்துவிட்டு நல்லவனாக நடிக்கலாம், யாரையும் மறைத்து வாழலாம், ஏழையை துரோகம் செய்து வாழலாம். மாலிகியோமித்தீன், கியாமத்து நாள் என்று ஒன்று வரப்போகிறது, அதில் அதிபதி நீயே. அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்ஹம்து, அர் ரஹ்மான், மாலிக் என்ற மூன்று தன்மைகளை வைத்து புகழ்கிற பொழுது அல்லாஹு சொல்வானாம், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். என்றாவது அந்த அல்ஹம்து அல்ஹம்தாக ஓதி இருக்கிறோமா? அருமை சகோதரர்களே, இதனால் தான் இமாம் கஸ்ஸாலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்போ 900 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள், வணக்கங்கள் எல்லாம் சடங்குகளாக மாறிவிட்டது என்றார்கள். சடங்குகளாக மாறிவிட்டது, வெறுமனே தொழுகை. ஒரு தொழுகையில் நீங்கள் இப்படி ஓதி பாருங்கள், பிஸ்மில்லாவுக்கு அர்த்தம் தெரியாதவர்களா நானும் நீங்களும், அல்ஹம்துலில்லாஹுக்கு அர்த்தம் தெரியாதவர்களா நானும் நீங்களும், அர் ரஹ்மான் ரஹீம் தெரியாதா நமக்கு, மாலிக்கியோமித்தீன் புரியாதா நமக்கு,
இந்த மூன்று வார்த்தைகளையும் பிஸ்மியை சொல்லி மூன்று கலிமத்துகளையும் மூன்று வசனங்களையும் ஓதிய நேரத்தில் அல்லாஹு சொல்வானாம், அல்லாஹு சொல்வானாம், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்வதற்கு தகுதியாக நாம் இருக்கிறோமா? எங்கேயோ அறத்தூக்கத்தில் நின்று பகுதி நினைத்தவர்களாக பகுதி நினைக்காதவர்களாக மாலிக்கி யோமித்தீன் வரையிலும் ஓதுகிறோம், அடுத்து ஓதுகிறோம், இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இன்னைக்கு ஷிர்கு ஒழிப்பு மாநாடுன்னு அவன் அவன் புறப்பட்டுட்டான். தௌஹீதும் தெரியல, ஷிர்க்கும் தெரியல, அழிவின் விளிம்பில் வாழக்கூடியவர்கள். ஷிர்க்கு ஏன் தெரியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், ஷிர்க்கு ஏன் இவர்களுக்கு புரியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகமே ஷிர்க்கில் இருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஷிர்க்கு தெரிந்தவர்களா? வாழக்கூடிய நாம் இறைவா உன்னையே வணங்குவோம், உன் அல்லாத யாரிடத்திலும் உதவி தேட மாட்டோம், சிறிய உதவியாக இருந்தாலும் பெரிய உதவியாக இருந்தாலும் உன்னிடம் மட்டும்தான் தேடுவோம். வேற யார்த்தையாவது உதவி தேடி இருந்தால் கூட அந்த உதவியை செய்யும் ஆற்றலை கொடுத்தவன் நீதான் யா அல்லாஹ், அந்த உதவியை செய்யும் எண்ணத்தை கொடுத்தவன் நீதான் அல்லாஹ். வலிமார்களிடத்தில் உதவி தேடுகிறோமே, அப்படி உதவி தேடுகிற பொழுது அந்த உதவியை தருபவனும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நீதான், அல்லாஹுவே நீதான், அந்த உதவியை நீ எங்களுக்கு தருகிறாய் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் நம்பிக்கை வைத்து கேட்கிறோம். தொழுகை தொழுகையாக மாற வேண்டும், இபாதத் இபாதத்தாக மாற வேண்டும், வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடாது என்பதற்காகத்தான் நாதாக்கள் இறைவா உன்னை விளங்கும் பாக்கியத்தை தா. ஒரு ஞானியிடத்தில் கேட்டார்களாம், நீங்க எப்படி தொழுகிறீன்னு கேட்டார், நீங்க எப்படி தொழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பதிலளித்தார்களாம், நான் கைகட்டு நேரத்தில் நினைச்சிருவேன், இதான் எனக்கு கடைசி தொழுகை, இந்த தொழுகை முடிக்க சமயம் மௌத்தா போயிடுவேன்னு நினைப்பேன். அப்படி ஒரு நினப்பு நமக்கு வந்தால் எப்படி இருக்கும், இதான் கடைசி தொழுகை, இதுக்கு அடுத்து ஒரு சான்ஸே இல்லை என்றிருந்தால் நம்முடைய தொழுகை தொழுகையாக இருக்கும். கண்மணி, மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், புனிதத்தின் பேரரசு, பணிவின் சிகரம், மஹ்ஷரின் மாண்பாளர், மன்னர் மஹ்மூத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்களே, மல் இஸ்லாம் மல் ஈமான் என்று கேட்டார்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் என்று ஐந்தை சொன்னார்கள். ஷஹாதத்து கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்றார்கள். மல் ஈமான் என்று கேட்டார்கள். அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது, மலாயிக்கத்மார்கள், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது, நல்லது கெட்டது அல்லாவிடமிருந்து வந்து வருகிறது என்று நம்பிக்கை கொள்வது, கியாமத்து நாளை கொண்டு ஈமான் கொள்வது என்று விளக்கம் சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டார்கள், மல் யஹ்ஸான் என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். மல் யஹ்ஸான், யஹ்ஸான் என்றால் என்ன? அப்பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அன் தஅபுதல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதாகும், கஅன்னக தராஹு, நீங்கள் அவனை பார்ப்பதை போன்று வணங்குவதாகும். எனக்கு உணவு தந்தவன், என்னை நுத்ஃபாவில் இருந்து பாதுகாத்தவன், இதுவரையிலும் பாதுகாத்து கொண்டிருப்பவன், இன்றைக்கு என்னை தொழுகையில் கொண்டு வந்து விட்டவன், என்னை கைகட்ட வைத்தவன், என்னை ஓத வைத்தவன், என்னை வஜ்ஜகத்தில் இருந்து இதுவரையிலும் ஓத வைத்து சுஜூதில் வந்து சுஜூதில் என்னை படுக்க வைத்தவன், அவனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். அந்த எஜமானன், என் உயிரையும் வாங்கப் போகிற எஜமானன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு வணங்குங்கள். நாம் எப்பொழுதாவது அந்த எண்ணம் வந்து அப்படி மறைஞ்சாவது போச்சுதா, எப்பொழுதாவது வந்து மறைந்தாவது போனதா, வரவில்லை என்று கவலையாவது பட்டோமா? அல்லாஹ்வை பற்றிய விளக்கம் இல்லாத வணக்கம் அல்லாஹ்விடத்தில் வணக்கமே இல்லை. இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர் என்று சொல்லி காட்டுவார்கள்.
நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான செயல்பாடுகளை விட்டும் உங்களை பாதுகாக்கும் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் நமக்கு எச்சரிக்கை செய்கிற பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, தொழுகை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகை காலம் முழுவதும் தொழுது கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட செயல்பாடுகளை விட்டும் நம்மை தூரமாக்கவில்லை என்றால் அது தொழுகையே இல்லை, அது அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை தராது என்றார்கள் ஞானவான்கள். என்றாவது இதை நினைத்தோமா? அருமை சகோதரர்களே, நிறைய நீண்ட காலம் இந்த நமக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு பயான் செய்து நம்மை நாம் மறந்துவிட்டோம். ஒரு காலகட்டம் நம்மை சீர்திருத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள், நம்மை திருத்துபவர்கள் இருந்தார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா நெஞ்சில் நிறைந்த நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு செய்தி நமக்கு நினைவுக்கு வருகிறது. அவர்களிடத்தில் பிரியமுள்ள ஒருவர், அந்த பிரியம் வந்தாலே போதும் அல்லாஹ் நமக்கு மஆரிஃபாவை தருவான், அல்லாஹ்வை விளங்கும் ஆற்றலை தருவான். நம்மிடத்தில் தவறு வருகிற பொழுது அந்த தவறை திருப்துகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நிறைவாக தந்தருள் புரிவான். அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவற்ற பாசம் வைத்திருப்பவர், நிறைவான பாசம் வைத்திருப்பவர் என்றிருந்தாலும் அவருக்கு ஒரு வேலை. என்ன வேலை என்றால், அவர் சில செல்வந்தர்களுடைய வீட்டிற்கு செல்வார், அங்கே உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவதுதான் அவருடைய வேலை. குர்ஆன் ஓதுவதற்காக அவரை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி குர்ஆனை ஓதிக்கொண்டே இவர் இருப்பார். அவர்கள் சில சமயம் குர்ஆனை கவனிப்பார்கள், சில சமயம் அவங்க வேலைகளில் ஈடுபட்டு விடுவார்கள். இவருக்கு சம்பளம் கொடுத்து குர்ஆன் ஓதுவதற்காக வைத்திருக்கிறார்கள். இப்படியே காலம் கடக்கிறது. ஒரு நாள் இவர் நினைக்கிறார், நான் குர்ஆன் ஓதுகிறேன், ஆனால் என் குர்ஆனை கேட்பதாக இவர்கள் இல்லையே, நான் ஓதுகிற குர்ஆனை இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கவில்லையே. வேதனையோடு இவர் நடக்கிறார். அன்றைய தினம் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கிறார். கனவில் பார்த்ததும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீ குர்ஆனை ஓதுகிறாயா? குர்ஆனை கவனிக்காதவர்களுக்கு மத்தியில் குர்ஆனை ஓதுகிறாயா? இது உனக்கு தேவையா? இன்றைக்கு குர்ஆன் என்பது ஒரு விளையாட்டு பொருளாக மாறியிருக்கிறது. முன்னாலேயெல்லாம் ஒரு ரெண்டு பிரதி குர்ஆன் வீட்டில் இருக்கும், பள்ளியில் ஒரு மூணு நாலு குர்ஆனுடைய பிரதிகள் இருக்கும். ஓதுவதற்கு ஆட்கள் நிரம்பி வழிவார்கள், குர்ஆனை பிரட்டி அந்த பேப்பர்களிலெல்லாம் அடையாளம் இருக்கும். இன்றைக்கு நிலவரம் எப்படின்னா, ரெண்டு பேப்பர் ஒட்டிய குர்ஆன் ஒட்டியதாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறது, அதை கிழித்து ஓதுவதற்கு ஆள் இல்லை. செல்போனில் குர்ஆன், லேப்டாப்பில் குர்ஆன், டேப்லெட்டில் குர்ஆன், அனைத்திலும் குர்ஆன், ஓதுவதற்கு ஆள் இல்லை. பெருமைக்காக குர்ஆன் ஏற்றி வைக்கப்படக்கூடிய நாட்களில் நாம் வாழுகிறோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரிடத்தில் கேட்கிறார்கள், நீ குர்ஆனை விரும்பாத ஒருவரிடத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாயா? இனிமேல் அந்த தவறை செய்யாதே என்று சொல்லிவிட்டு கனவில் மனைகிறார்கள். மறுநாளிலிருந்து அவருக்கு நாவே எழும்பாதான், வாயிலிருந்து வார்த்தை வராது, வாயிலிருந்து வார்த்தை வராது. நம்மை திருத்துவதற்கென்று ஷேகுமார்கள் நிரப்பமாக இருந்த காலகட்டம் மாறி இன்று தரீக்காக்கள் விற்பனை பொருளாக மாறி இருக்கக்கூடிய காலகட்டம். வம்படியா யாராவது யாத்தியார் மாட்டிட்டா நிர்பந்தமா பையத்து கொடுக்கிறார்கள், நிர்பந்தமா வைத்து கொடுக்கிறார்கள். அவன் பையத்தை வாங்கிட்டு தான் ஷேக் யாருன்னே சிந்திக்கிறான். பையத்தை கையில் வாங்கிவிட்டு ஷேக் யாருன்னு ஆராய்ச்சி செய்து அவரை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய நாதாக்கள் அப்படி சொல்லல, யாராவது ஒரு ஷேகுமார்கள்ட்ட போனா கூட ஒரு ரெண்டு திக்கரை கொடுத்து இதை ஓதிட்டு வா வாப்பா, வளமையில் இதை ஓதிட்டு வா என்று அவன் ஒரு மூணு மாசம் பக்குவப்படுத்துவார்கள். இதற்கிடையில் அவருக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு
ஆன்மீகமான தொடர்பு ஏற்படும். அந்த ஆன்மீக தொடர்பின் மூலம் அவன் இதயத்தை பரிசுத்தம் செய்வார். இப்படி ஒரு 6 மாதம் ஓடும், 1 வருடம் ஓடும், 2 வருடம் ஓடும், அதற்கு பின்னால் பக்குவமாக்கி அவனுக்கு பையத்தை கொடுக்கிற காலம் மாறி யாராவது யாரையாவது போய் சந்திக்க போனா நிர்பந்தமா பையத்தை வாங்கித்தான் அப்ப ஆகணும் என்று சொல்லி பையத்து கொடுப்பதால் எல்லாம் சடங்காக மாறியதை போல் இந்த பையத்தும் சடங்காக மாறிவிட்டது. தரீக்காக்களும் சடங்காக மாறியிருக்கிறது. அல்லாஹ் பூர்வீகமான அமைப்பு என்றைக்கும் நமக்கு நினைவுபடுத்தி தருவானாக. நான் வேதனையோடு சொல்வேன், வேதனையோடு சொல்வேன். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து என்ன அர்த்தம் சொல்லி தந்தார்கள்? வணக்கத்திற்கு பாத்திரவான், அப்படிதானே பழைய தமிழில், வணக்கத்திற்கு பாத்திரவான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் பிசகர அறிந்து சாட்சி சொல்கிறேன். இன்றைக்கு பிரபலமாக தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கிற ஒரு தரீக்கா இந்த அர்த்தமே சரியில்லைன்னு சொல்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் அர்த்தம். தெரியாம வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அர்த்தம் வைத்துக் கொண்டு வாழுகிறார்கள் என்று புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை விளங்குவதற்காக உருவாக்கப்பட்ட தரீக்காக்கள், அல்லாஹ்வை விளங்கி வணங்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட தரீக்காக்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவையே நாசப்படுத்துகிறது. வணங்க வேண்டும் என்றால் அவனை மட்டும்தான் வணங்க முடியும். தேவைகளை நிறைவேற்றுவது அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான், அவன் நேரடியாக வந்து நிறைவேற்றி தருவதில்லை. வயிறு நிரம்பணும்னா உணவின் மூலம் வயிறு அல்லாஹ் நிரப்ப வைக்கிறான், தண்ணீரின் மூலம் தாகத்தை நிறைவேற்ற வைக்கிறான், காற்றின் மூலம் சுவாசிப்பை நிறைவேற்ற வைக்கிறான், மருந்தின் மூலம் நோய்களை குணமாக்க வைக்கிறான். ஆனால் வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதைத்தான் இலாஹ் என்ற மானாவுக்கு நாம் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தோம். லா இலாஹ, வணக்கத்திற்கு பாத்திரமான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதை மாற்றி எப்படி கொண்டு வராங்களாம்? வணக்கம் என்பது வாழ்க்கையில் 2 மணி நேரம் தான் வணங்குறோம், 24 மணி நேரம் நமக்கு தேவை இருக்குது. எனவே தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு கூட புதிய விளக்கம் கொடுக்கிற பொழுது எங்கே மாரிஃபா, எங்கே ஞானம் கிடைக்கும்? அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, அந்த ஞான பெரியாரிடத்தில் என்ன கேட்டார்கள்? நீங்க எப்படி தொழுவீர்கள் என்று கேட்கிற பொழுது இதுதான் என் வாழ்க்கையின் கடைசி தொழுகை என்று நினைப்பேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த தௌஃபீக்கை தருவானாக, நீண்ட ஆயுளை தருவானாக, நிறைவான வாழ்வை தருவானாக. கை கட்டுகிற பொழுது இந்த கை கட்டுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்துட்டான், அடுத்த கை கட்டு நடக்குமா நடக்காதா என்பது என் கையில் இல்லை. எனவே இதுதான் கடைசி தொழுகையாக இருக்கலாம். எனவே பேணுதலாக நான் தொழுவேன், என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்க நான் தொழுகிறேன் என்ற எண்ணத்தோடு நாம் தொழுவோம், அது வணக்கமாக மாறும். அடுத்து சொல்கிறார்கள், அது மட்டும் இல்லை, அப்படி நினைச்சா போதாதுல்ல. இஸ்ராயல் அஸ்ராயல் அலி இஸ்லாம் இந்த ஆள் தொழுது முடியிட்டு பின்னால் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு நான் நினைப்பேன். தொழுது முடிச்சதும் முடிச்ச கையோட ரூஹை வாங்கிவிட வேண்டும் என்று அஸ்ராயல் அலி இஸ்லாம் பின்னால் இருக்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்வேன் என்று சொல்கிறார்கள். தொழுகை எப்படி இருக்கும்? அல்லாவை விளங்குவது, விளங்கி வணங்குவது என்பது இப்படி வணக்கம்தான். அருமை சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், நமக்கு தெரிவித்து தருவார்கள். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பா, யார் தன்னை விளங்கிக் கொள்கிறானோ தன் இறைவனை விளங்கிக் கொள்வான். இது நமக்கு தெரியாத வாசகம் இல்லையே, இதுக்கு ஆயில் பட்டுக்கோ அல்லது சுன்னத்துல் ஜமாத்தினருக்கோ புதிய வார்த்தை இல்லையே. என்னை விளங்கிக் கொண்டவன் என் ரப்பை விளங்குவான். எப்படி விளங்குவான்? நான் பலகீனமானவன், நான் மௌத்தாகுவதற்கு தயாராக இருப்பவன், இதுதான் எனக்கு கடைசி தொழுகையாக என் இறைவன் வைத்திருக்கிறானோ, தெரியல, நான் தெரியாதவன், அறியாதவன், விளங்காதவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, 21ஆம் நூற்றாண்டில் நான் வாழ்ந்தாலும் சரி எனக்கு ஒன்றும் தெரியாது, போன ரூஹை திருப்பி கொண்டு வந்து சொருகுவதற்கு உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாத காலகட்டத்தில் நான் வாழுகிறேன் என்ற எண்ணத்தோடு நான் தொழுவேன் என்று அவர்கள் சொல்வதைப் போல, க
கடைசி தொழுகை. பின்னால் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரெடியா உட்கார்ந்திருக்கிறாக. தொழுக அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னதும் வந்து ரூஹை வாங்கி விடுவார்கள் என்று நான் எண்ணுவேன். அது மட்டுமல்ல, வலது பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதாக நினைப்பேன், இடது பக்கத்தில் நரகம் இருப்பதாக நினைப்பேன். இப்படி ஒரு தொழுகை தொழுது பார்ப்போம், இப்படி ஒரு ஃபாத்திஹா ஓதி பார்ப்போம், கைகட்டுகிற பொழுது இப்படி நினைத்து கைகட்டி பார்ப்போம். அந்த கைகட்டுதல் கைகட்டுதலாக இருக்குமா இருக்காதா? நாதாக்களுடைய நிலைப்பாடுகள் இப்படி இருந்தது. வணக்கம், எந்த வணக்கத்தையும் எடுத்து பாருங்கள், வணக்கம் வணக்கமாக இல்லை, சடங்காக சம்பிரதாயமாக மாறிவிட்ட காலகட்டம். கண்மணி, மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சுவனத்து ரோஜா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற பொழுது பூமியில அவர்கள் சுஜூது செய்த பொழுது மழை பெய்ததின் காரணத்தினால், அன்றைய தினம் மழை பெய்ததின் காரணத்தினால் ஈச்சமர ஓலைகளுக்கு இடையிலிருந்து தண்ணீர் வடிந்து கீழே வந்த தண்ணீர் மண் பூமியில், மொசைக்கும் இல்லை, மார்பலும் இல்லை, சிமெண்டும் இல்லை, பாயும் இல்லை, மண் பூமியில் அந்த தண்ணீர் பட்டது. தண்ணீர் பட்ட மண்ணில் புனிதத்தின் சிகரம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நெற்றியை வைத்த காரணத்தினால் அந்த நெற்றியில் மண் ஒட்டி இருந்தது என்று ரிவாயத்தில் செய்கிற பொழுது, இன்றைக்கு மொசைக்கில் ஃபேனுக்கு கீழால் சில சமயம் தேவைப்பட்டால் ஏசிக்கு உள்ளால் சுஜூது செய்கிற நம்மிடத்தில் அல்லாவின் நினைவு இல்லை. வசதிகள் பெருகியிருக்கிறது, ஏதாவது கொஞ்சம் ஜும்மா தொழுகையிலேயே ஏதாவது ஒரு தொழுகையில் ஃபேன் இடையில போயிட்டா நிர்வாகி யாரு சரியா கரண்டு போனால் அதற்குரிய வசதிகளை செய்து வைப்பதற்கு தெரியாதா என்று விமர்சனம் எங்கே இருந்துட்டு, தொழுகைக்குள்ளால இருந்துட்டே விமர்சனம் ஓடுது. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுத்து துவா ஓதினதுக்கு பிறகு இதை எப்படி விமர்சனம் செய்யலாம் என்று திட்டம் போடுகிற நாம், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான், வைலுல்லில் முசல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. இந்த ஆயத்து வைலுல்லில் முசல்லீன் என்ற ஆயத்தை நேரடியாக நாம் பார்க்கிற பொழுது இதனுடைய பொருள் வைலுல்லில் முசல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எப்படிப்பட்ட தொழுபவர்கள் என்றால் தங்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார்கள். அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்காக அலட்சியமாக ஏதோ தொழுதுட்டோம், நாமளாவது தொழுகிறோம், எத்தனை பேர் தொழுவாம இருக்கிறோம், அதுக்கு நம்ம பெஸ்டுடா என்று சொல்லுகிற நிலைமைக்கு வாழுகிறோமே, அவர்களின் மீது நாசம் உண்டாவதாக என்று அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்து இறக்கிய அந்த ஆயத்தை குர்ஆன்ல ஓதிக்கொண்டு அல்லாவை நினைக்காமல் பொடுபோக்காக இருக்கிறோம் என்றால், அருமை சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ஞானம் என்றால் சட்டங்கள் பேணப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது, இன்றைக்கு அந்த சட்டங்கள் கூட பேணப்படாமல் இருக்கிறது. இமாமுக்கு முன்னால போய் சுஜூதுலையோ ருக்குலையோ நம்ம தலைப்பை விழுந்ததுன்னா நாளைக்கு அவர்களுடைய முகம் கழுதையின் முகமாக மாற்றப்படும் என்று நேரடியாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இமாமுக்கு முன்னால, கொஞ்சம் முன்னால போய் பார்ப்போமே, அங்கே தானே வரப்போறார் இமாம், அவர் வேற எங்கேயும் ஓடி போக மாட்டாரே, நம்ம முதல்ல போய் சுஜூதுல படுத்து கிடப்போமே என்று படுத்து கிடந்தோம் என்றால், தெரிந்து செய்கிறோம் என்றால், அதை ஒரு பொடுபோக்காக செய்கிறோம் என்றால் என்ன நடக்கும்? இந்த ஹதீஸ் முஷ்காத்தில் வருகிற பொழுது அதனுடைய ஓரக்குறிப்பில் எழுதி வைப்பார்கள், ஒரு முஹத்திஸ், ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர், இந்த ஹதீஸ் உண்மையா பொய்யா என்று சோதித்து பார்ப்போம் என்ற எண்ணத்தோடு ஒரு தடவை இமாமுக்கு முன்னால் அவர் தன்னுடைய தலையை கொண்டு போய் சுஜூதில் வைத்தார், அன்றைய தினம் அவருடைய முகம் மாறியது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். தொழுகையில் சட்டங்கள் பேணப்படவில்லை. ஒரு காலத்தில் அந்த பேணுதல் எல்லாம் இருந்தது,
காயல் பட்டினம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு சிறுமக்கா கேரளாவில் உள்ளவர்கள் கூட ஃபிக்ஹினுடைய மசலாவில் சட்ட பிரச்சனை ஏற்பட்டால் காயல் பதியை நோக்கி ஓடி வந்த காலம் மறைந்து மாய்ந்து போய் விட்டதோ என்று எண்ணுகிற காலகட்டம். கை கட்டுவதிலிருந்து கையை வைப்பதிலிருந்து அத்தஹியாத்தில் வந்து உட்கார்ந்தா ஷாஃபி மதுஹபின்படி கையை இப்படி வச்சு மடக்கி இப்படி வைப்பது நமக்கு சுன்னத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வருகிற பொழுது விரலை உயர்த்துவது சுன்னத். இதை நாம் செய்கிறோமா? சாதாரண அதெல்லாம் சுன்னத்து தானே அல்ம்சா, அதெல்லாம் சுன்னத்து தானே என்ற நிலைப்பாட்டிற்கு நாம் காரணமாகிறோம். நியத்து தொழுகையினுடைய அமல்கள் பொடுபோக்காக தொழுபவர்களின் தொழுகை சாபத்தை உண்டாக்கும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் தொழுது வருகிறோம் அதோடு அயோக்கியத்தனம் இருக்குது, அடுத்தவர்களை ஏமாற்றும் தன்மை இருக்கிறது, மனைவியிடத்தில் மக்களிடத்தில் நல்ல பண்பாடோடு நடக்கும் தன்மை இல்லை, தொழுகை நம்மை நாமாக மாற்றவில்லை என்றால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் தொழுகை அல்ல, அல்லாஹுவை விட்டும் நம்மை தூரமாக்குகிறது என்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை விளங்கும் பாக்கியத்தை தருவானாக. அவனை விளங்குவதற்கு நம்மை நாம் முதலில் விளங்குவோம். நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒன்றுமில்லாதவன், நான் மைனஸ் ஜீரோ, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னை காப்பாற்றுவதற்கு என்னால் முடியாது, நான் நினைத்த ரூபத்தில் பிறந்தவன் அல்ல, நினைத்த ரூபத்தில் இறப்பவனும் அல்ல, இடைப்பட்ட காலத்தில் கூட எனக்கு தெரியாமல் என் ரோமத்தில் ஒன்று நரைப்பது கூட எந்த அனுமதி கேட்டு நரைப்பதில்லை, அது தானாக நரைத்து விடுகிறது. நான் ஒன்றுமில்லாதவன், எல்லாம் உள்ளவன் அல்லாஹ். நான் ஒன்றுமில்லாதவன், எல்லாவற்றிற்கும் தகுதியானவன் அல்லாஹ் என்ற நினைப்போடு நாளை சுபுகிலிருந்து நாம் கைகட்டுவோம், வஜ்ஜகத்தை ஓதுவோம், முயற்சி செய்வோம். கொலஸ்ட்ரால் கூடிட்டுனா அதை குறைக்க முயற்சி செய்கிறோமே, தவறில்லை. ப்ரெஷர் கூடிட்டா அதை குறைப்பதற்கு முயற்சி செய்கிறோமே. பாடியினுடைய வெயிட் எடை கூடிவிட்டதென்றால் அதை குறைப்பதற்காக நேரம் எடுத்து முயற்சி செய்கிறோமே. தொழுகை தொழுகையாக வணக்கம் வணக்கமாக மாறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறோமா? அதற்காக ஏதாவது பயிற்சி செய்திருக்கிறோமா? இல்லை என்ற பெயரோடு நாம் மூத்தாக வேண்டாம். நான் முயற்சி செய்தேன், ஒவ்வொரு தொழுகையிலும் முதல்லையாவது முயற்சி செய்வோம், இடையில சைத்தான் உள்ள போருவான், அடைக்கு அடுத்தால மாறிவிடுவோம். சுஜூதில் வருகிற பொழுது நெற்றியை நிலத்தில் வைத்து விட்டேன் யா இறைவா, உன்னை தவிர யாருக்கும் இந்த நெற்றி, நிலத்தில் வீழாத நெற்றி உனக்கு விழுந்திருக்கிறது. சுபஹான ரப்பியல் ஆலா, உயர்ந்தவன் கண்ணியமானவன், உன்னை நான் போற்றுகிறேன் என்ற எண்ணம் வருகிறது என்றால் அந்த சுஜூத் எப்படி ரசனையாக, எப்படி இனிப்பாக, எப்படி சுகமாக, தித்திப்பாக அமையும் என்பதை நினைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வணக்கத்தை விளங்கி வணங்கும் வணக்கமாக மாற்றி தருவானாக. நம்முடைய இபாதத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும் இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி தந்தரல் புரிவானாக. நம்முடைய மஹப்பத்தை சீரான மஹப்பத்தாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அல்லாஹுவை விளங்கி அந்த விளக்கத்தில் நம் உயிர் பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. புனிதமான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த திங்கள் மறைந்து செவ்வாய் உதயமான இந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் வருகிற அல்லாஹ் பொருட்டை கொண்டு நம்மை வாட்டி வதைக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வலாய் முசீபத்துகள் நோய் நொடிகள் வஞ்சனைகள் சூனியங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இங்கு ஒன்று கூடியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தர்கள் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய தௌஃபீக்கோடு, நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் தௌஃபீக்கோடு, நம்முடைய சுய தேவைகளை நாமே நிறைவேற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு, பிறருக்கு உபகாரம் செய்யும் நல்ல தௌஃபீக்கோடு அல்லாஹ் தந்தர்கள் புரிவானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.